அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்ல சில துவசில மகால ரசூல் அன்புள்ள சகோதரிலே சகோதரிலே இன்று நாங்கள் இருபத்தி மூன்றாவது நோம்புக்குரிய விஷயங்களை நாங்கள் பார்க்குறதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ள இருக்கிறோம் நாங்கள் நேற்று அதாவது பாவங்களுக்கெல்லாம் தலையாய பாவமான அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் நெருக்கி நெருங்குறதுக்கு தடையாக அமையக்கூடிய பெரும் பாவம் ஒன்றை பார்த்து நாங்கள் பெரும் பாவமாக ரெண்டு வகையில் நாங்கள் பெருமை கொள்றதை நாங்கள் பார்த்தோம் அதே போன்று இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கும் ஒரு எங்களோட எங்களுக்கு மிகவும் அல்லாவோடு நெருங்கி வாழ்கிறதுக்கு ஒரு மிகவும் பெரிய சேலஞ்சாக அமையக்கூடிய இன்னொரு பாவத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் என்றால் ஹசத் அதாவது பொறாமப்படுறது என்ற அந்த பாவத்தை நாங்கள் பார்த்து கொள்ளணும் நாங்கள் எங்கள்ட கடந்த கால இதுகளில் இப்போ பொறாமை பற்றி நான் கொஞ்சம் சில சொல்லி வந்தாலும் கூட அது ஒரு தலைப்பாக நான் செய்ய இல்லை இதை ஒரு தலைப்பாக செய்யாது போனால் அதை சரியாக அதுக்குரிய வெயிட்டை கொடுக்காத மாதிரி இருக்கும் என்ற தான் அதை ஒரு தலைப்பாக செய்து கொள்ளணும் என்று நான் இந்த தலைப்பை எடுத்து செய்ய பார்க்குறேன் குரானில் பொறாமைப்படுறத பற்றி வந்திருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி நினைக்கிறீங்க குரானில் பொறாமை படுறதை பற்றி வந்திருக்குதா ஓ வந்திருக்கு புறா பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவாக வந்த அப்போ பொறாமப்படுற ஹராம் அல்லா தலை சொல்கிறான் சூரத்து நிசா நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் ஃபப்தல் பாத் அல்லா உங்களில் சிலரை இன்னும் சிலரை விட கூட அருள் செஞ்சு கூடுதலாக ஃபேவர் பண்ணி வச்சுக்கிறது பற்றி நீங்க மிச்சம் அதை பற்றி அதாவது பொறாமப்படாதீங்க அதை பற்றி நீங்கள் மனம் வேகாதீங்க என்று அல்ல சொல்கிறேன் அதே மாதிரி சல்லல்லா அலிசல்ல அவங்க சொன்ன ஹதீஸ் மிச்சம் பிரபல்யமானது அதை இங்கே நான் சொல்லிக்கொள்றேன் அப்போ ஒரு எல்லாம்னு சொல்றாங்க ஈயா குமல் ஹசத நான் உங்களுக்கு பொறாமைப்படுவதையேற்று நான் எச்சரிக்கை செய்கின்றேன் ஃபைனல் ஹசது அக்குல் உல் ஹசனத் கமாத் அகுல் உன்னருல் ஹதப் எவ்வாறு நெருப்பு விறகை சாப்பிட்டு விடுமோ அதுபோன்று பொறாமைப்படுவது நல்ல அமல்களையெல்லாம் சாப்பிட்டு விடும் என்று சொல்ல ஆலோசனை சொன்னாங்க சவர்களே சோர்களே அப்போ பொறாமண்டா என்ன என்ன விஷயம் நடக்குது அது எல்லாம் இந்த யூனிவர்சல்லோ இனிவர் இந்த இந்த உலகத்தை அவன் நிர்வகிக்கிற அந்த அமைப்பில் அது தேவையானதும் கூட ஒரு அமைப்பில் உலகத்தில் சிலரை சிலரை விட கூட குறைய தான் இந்த உலகத்தை எல்லாம் அமைச்சிக்கிறான் நபிமார்களில் எடுத்தால் கூட சல்லாலு செல்லும் அவங்க அதாவது இதுள் அன்பியார் நபிமார்கள் தலையானவர் இப்ராஹிம் அலிஸ்லாம் நபிமார்களுக்கெல்லாம் ஒரு தந்தை மாதிரி இருக்கிறாங்க அப்போ எத்தனையோ நபிமார்கள் எல்லாம் குரானில் சொல்லிக்கிறேன் சொல்லாத நம்பிமார் அதே மாதிரி இது இது மாதிரி சிலரை எல்லா பணக்காரராக வச்சுப்பான் சிலரும் ஏழையாக வச்சுப்பான் சிலர் வெள்ளியாக படிச்சுப்பான் கழுப்பாக படி சிலரை கொளுத்தவங்க படிச்சு மெளிஞ்சவங்களா படிச்சுப்பான் சிலரை ஒரு குறிப்பிட்ட தேர்ட் வேர்ல்டில் படைச்சிப்பான் சிலரை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் எல்லாம் அவங்க படை இந்த அவங்க படைச்சிப்பான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் ஒருத்தரை விட ஒருத்தர் கூடுதலான சில அருள்களை பெற்றவங்களாம் ஏதோ ஒரு வகையில் இருப்பாங்க அப்போ இப்படி இருக்கும்போது அந்த குறைவாக அருளை பெற்ற குறைவாக அருளை பெறன்னு சொல்ல இயலாது குறிப்பிட்ட விஷயத்தில் குறைவான அருளை பெற்றவர் ஒருத்தர் வந்து ஏழை ஆய்ப்பார் ஆனால் இன்டெலிஜென்ட் ஆயிப்பார் அப்போ அப்போ ஏழை பணம் ரீதியாக வறுமைப்பட்டவர் அல்லது கொஞ்சம் குறைவாக பணம் கொடுக்கப்பட்டவர் பணம் கூடுதலாக கொடுக்கப்பட்ட சன் தன் சகோதரரை பற்றி பொறாமப்பார் பொறாமப்பார்ன்னா அவர் அவர் அப்படி கொடுக்கப்பட்டிருக்க கூடாது அது எனக்கு தான் எல்லாமே கிடச்சிக்கோணும் என்று அவர் நினைக்கிறது அது நினைக்கிறது வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு கூட்டி போவோம் அதுக்காக அவர் வந்து என்ன செய் அப்படி நினைக்கும் போது நடக்கிற விஷயம் என்ன ஏன்னா அல்லா ஒரு ஏற்பாட்டை நாடி இருக்கும்போது அல்லாட அந்த ஏற்பாட்டை நீங்கள் குரகான்றீங்க கொரகண்டு அப்போ அவருக்கு அது அது கிடைக்கக்கூடாது என்றும் தனக்கி எல்லாம் கிடைக்கணுமென்றும் நீங்கள் நினைக்கும்போது அல்லாட அந்த பிரபஞ்ச நாட்டத்தை நீங்கள் காண்றீங்க அல்லாவே நீங்கள் குரகான்றீங்க அப்படி குரகான்றது குஃபுர அளவுக்குள்ள விஷயம் ஆனால் அது நீங்கள் சொல்ல மாட்டீங்க நீங்கள் நினைக்க மாட்டீங்க அல்லாவை குறைக்கான்ற மாதிரி ஆனால் அது வெளிப்படையில் நீங்கள் இப்படி இப்படி நடந்து கொள்வீங்க அப்போ இது வந்து ஒரு பெரும் பாவம் நீ அல்லாட நாட்டத்தை குரகான்றது ஒரு பெரும் பாவம் அமைஞ்சிடும் அப்போ அது எல்லா விதமான எங்கள்கிட்ட நன்மைகளை எல்லாம் அப்படி திண்டு போடும் என்று சில எல்லா சொல்ல அவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க அப்போ இது பொறாமையால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்போ அன்னொன்று விலை கொள்ளணும் என்றால் பெருமை தான் அந்த பாவங்கள்ட மூலம் அதிலிருந்து வர பிரிஞ்சு வர்ற ஒரு பண்பு தான் பொறாமை அப்போ ஷெய்தான்ன்ற விஷயத்தில் நடந்தது அது புறாமத்தான் அதாவது அவன் பெருமைப்பட்டான் நான் வந்து நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறேன் எனவே சுஜூது செய்யலாது அவன் வந்து பெருமை அடித்தான் பெருமைப்பட்ட நிலையில் அப்போ ஆதமுக்கு கிடைச்ச சலுகைகள் அவரை எல்லாம் நெருக்கி கொண்டதும் அவரை சொர்க்கத்துல வச்சதை வந்து அல்ல அவன் பொறு பொறாமைப்பட்டு என்ன செய்கிறான்ண்டா ஆதமுக்கு எதிராக சதி செஞ்சு அந்த ஆதமையும் ஆதம் அலி இஸ்லாம் அவங்களோட அந்த முழு சந்ததியையும் தனக்கு விதிக்கப்பட்ட மாதிரி தன்னோடையே எல்லாரையும் நரகத்து அழைச்சி செல்லணுண்டு முழு தன்னோட முழு வாழ்க்கையுமே அமைச்சு செயல்படுறதாக மாற்றி கொண்டுட்டான் இப்போ நரகத்துக்கு போகிறது என்றது ஒரு நல்ல மூமின்ட நல்ல பாடம் என்ன நரகத்துக்கு போகிறது என்றது ஓகே சைதானுக்கு வந்துட்டு வைங்களேன் அப்புறம் நல்ல மனுஷன்டா எப்படின்னு நினைப்பான் நான் எனக்கு தான் நரகத்துக்கு போக ஆயிட்டு அந்த பெரிய தண்டனையை வேறு யாரும் அனுப்பி வச்சிடக்கூடாது என்றது தான் ஒரு மனுஷன் ஒருத்த யாருடையும் என்ன மாதிரி கோடம் இப்போ இவன் என்ன செய்கிறான் எனக்கு ஆவிட்டு எனவே இவனுக்கும் என்ன அவனால் தான் நான் சபிக்கப்பட்டேன் அவரையும் சேர்த்தே நகரத்து கூட்டி போவேன்னு நின்று சொல்லி அந்த பொறாமை வந்து உள்ளத்தில் ஏற்படுற ஒரு விஷயம் மாத்திரமல்ல அது செயல்கள் பலதில் வரும் எப்படி வரும் பொறாமைப்பட்டுட்டால் அதாவது என்ன செய்வாங்கன்றா அதாவது எனக்கு கிடை எனக்கு கிடைக்காத பாராட்டு இன்னொருத்தர் கிடைச்சி இது நாங்கள் ரெண்டு பேரும் சம தளத்தில் உள்ளவோம் ரெண்டு பேரும் டீச்சர்னு வைங்களே அவருக்கு கூட பாராட்டும் வரவேற்பும் அது மாதிரி எல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னால் அப்போ அதை கொள்ளணும் ஓகே மோ டலன்ஸ் சிலருக்கு இருக்கிறது ஓகே அது சரி எல்லா அப்படித்தான் உலகத்தில் பலரை சோதிக்கிறது இப்போ எனக்கு அது இல்லாத போது நான் அதை பொறுத்து கொள்ளணும் என்கிட்ட வேறு எதுவும் இருந்தால் நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சுக்குர் செய்யணும் எனக்கு மேலே உள்ளவங்கள நான் பார்க்கக்கூடாது எனக்கு கீழே உள்ளவங்கள பார்த்து அவங்கள விட எத்தனையோ விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டீங்கன்னு நினச்சி நான் எல்லாருக்கும் நன்றி செலுத்தணும் எந்த மனோநிலையில் தான் இருக்கணும் அப்படி இல்லாத போது அவருக்கு அப்படியெல்லாம் பாராட்டு கிடைக்குது என்று போது ஒன்று என்ன செய்வார் அவர் புறம் பேசுவார் அந்த குறிப்பிட்டவரை வந்து இவருக்கு பிடிக்க எனவே அவரை பற்றி அவரை பிழையாக பேசப்படுற இடங்களில் இவருக்கு குழு குழு இருக்கும் அவரும் சேர்ந்து பேசுவார் அவரை நெகட்டிவ்லி பேசுவார் அது ஒரு ஒரு தரம் அவரை பற்றி நெகட்டிவான கருத்துக்களை பரப்புறதில் தெரிஞ்சோ தெரியாமல் அவர் ஈடுபடுவார் அடுத்த ஒரு தரம் தான் என்னென்னா அதுக்கு அதை விட மோசமான தரம் தான் அவருக்கு ஹேர்ட் ஆகணும் அவருக்கு எதிராக வி எலிகேஷன் வரணும் அந்த மாதிரி பிளான் பண்ணுவார் லெட்டர்கள் அந்த அதாவது லெட்டர் எழுதுறது பெட்டிஷன் போடுறது இப்படியான விஷயங்கள் ஈடுபட்டு அவர்களை கரைச்சலில் போட பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா பொறாம வரலாற்றுலையே முதல் மனிதனோட சைத்தானிலையே துவங்குது அதை பொறாமை எனவே விஷயம் என்றதால தான் நான் இந்த தலைப்பு எடுத்து செய்ய பார்க்குறேன் இது வந்து எங்கள்கிட்ட இல்லையே பொறாமை யாரோடய உள்ள விஷயம் எங்களோட சம்மந்தப்பட்டது இல்லையே இது எங்களுக்கு ரிலவெண்ட் இல்லாத தலைப்புன்னு யோசிச்சிடக்கூடாது என்றதுக்காக தான் நான் சொல்ல பார்க்குறேன் அப்போ முதலாவதை முதல் கண்டெக்ட் எல்லா சைத்தான் ஆதம் என்று வந்ததுமே வர்றது பொறாமை வருது பொறாமை வந்து ஷெய்தான் ந அதாவது சொர்க்கத்துலேருந்து வெளியாகிறதுக்கு இவன் வந்து ஒர்க் பண்ணுறான் சைத்தான் ஒர்க் பண்ணி வெளியாக்கினதை விட முதலாக அதோட சேர்த்து அதாவது அவங்கள நிர்வாணமாக்குறான் அந்த அவங்க பிள்ளை செஞ்சதன் காரணமாக அந்த மரத்தை அண்டினதன் காரணமாக அவங்க அவங்களோட உடுப்புகள்லாம் களையப்படுது அவங்க நிர்வாணமாக்கப்படுற அவமானப்படுத்தப்படுறாங்க அதோடு சேர்த்து சொர்க்க வாழ்க்கை அவங்களுக்கு அப்போ தடைப்படுத்தப்படுது அவங்க உலகத்துக்கு இறக்கப்படுறாங்க அப்போ இது ஒரு அப்படி அது விளைவை பாருங்கள் அதே மாதிரி தான் உலகத்தில் வந்து நடந்த பொறாமை என்ன ஹாபில் காபில் ஒரு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறது சம்மந்தமான வந்த இதில் அவங்க வந்து பொறாமப்படுறார் அவருக்கு தனக்கு கிடைக்காம அந்த பெண் அவருக்கு கிடைக்குது என்னது அதில் பொறாமப்பட்டு காபில் என்ன செய்கிறாரு நான் குழப்பு அது அந்த பேர் குழப்பம் யார் யாருன்றதை விட அப்போ என்ன ஆண்டு பொறாமப்பட்டு பொறாம அது ஏன்னா எனக்கு கிடைக்காது அவருக்கு கிடைக்குது பொறாமப்பட்டு கடைசியில் அவரை கொலை செய்கிறார் பொறாம கொலைக்குட்டு செல்லுது அதே மாதிரி நாங்கள் இருந்தே தெரிஞ்சுக்கொள்கிறேன் இன்னொரு பொறாமை சரித்திரம் என்ன ஸ்டோரி என்ன அதாவது யூசுஃப் அலை செலவுத்துக்கு எதிராக அவங்களோட சகோதரர்கள் பொறாமைப்படுறாங்க எங்களோட பாப்பா அவரை கூட நேசிக்கிறாரு நாங்கள் நல்ல ஆக்டிவான நல்ல உடல் பழமிக்க இளைஞர்களாக இருக்கிற நேரம் எங்களை விட அவரை நினைக்கிறார் இன்னும் அப்பா தலால் தலாலின் கபீர் அவர் பெரிய ஒரு வழிகாடு அல்லது கன்ஃபியூஸ்ல இருக்கிறாரு சரியான கருத்தில் மற்ற விட்டும் தூரமானவராக என்று வாப்பாவை குறை சொல்கிறாங்க நேரடியாக சம்பந்தப்பட்ட வாப்பாவை அதுக்கு பின்னால் யாரை குற சொல்லணும் சொல்கிறதாக இருக்குது அட அந்த ஏற்பாட்டையே அவங்க குறை சொல்கிறாங்க அப்போ இறுதியாக அந்த பொறாமை எங்கனை கொண்டு போய்த்து விடுதவங்க அவங்கள அவங்கள கொலை செய்ய அட்டிச்சு துன்புறுத்தி கடைசியில் வந்து சின்ன புல்லை உண்டு அவருக்கு என்ன செய்வார் அல்லாத நாட்டம் அது அவரை கொஞ்சம் அழகாக படைச்சிருந்ததோ அல்லது அவருக்கு தான் அந்த வகி இறங்க அவரோட நபியாக எல்லாம் ஆக்க பார்க்குறதோ அந்த விஷயம் யூசுப் அந்த அதாவது எக்குவலை சில தெரிஞ்சு அதனூடாக அவருக்கு கொஞ்சம் கூட அன்பு காட்ட கொஞ்சம் கவனத்தையும் ப்ரொட்டெக்ஷனையும் செய்ய பார்த்ததோ அது அல்லாட ஏற்பாடு அது இதே இந்த இவங்க கொ பொறாமப்பட்டதால் கடைசியில் அவரை கொண்டு போய் அடித்து துன்புறுத்தி பிறகு வாப்பாட்டை இருந்தே பிரித்து விடுறாங்க வருஷ கணக்கில் அப்போ இந்த பொறாமை எங்கே எல்லாம் கொண்டு போயிட்டு சேர்க்குதுண்டு சோறுலே சோறுலே சொல்லுவாங்க என்னன்னா பொறாமையிட அமைப்பு பொறாமை படும் போது அல்லது பெருமையாக பொறாமை ரெண்டுக்குள்ளே ஒன்றும் மாறி மாறி வரும் ஒன்று அதுகளோடு சொல் சொல்லப்படுற விஷயங்கள் எங்கன்னு சொல்கிறேன் ஒன்று சொல்லுவாங்கன்னா கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை ஆயிக்கோணும் மையத்து வீட்டில் மையத்தாய்க்கோணும் இது கல்யாண வீட்டுக்கு போனால் அவர் மாப்பிள்ளை ஆயிக்கோணும் மையத்தை விட்டு அவர் மையத்தை அதாவது அவர் தான் பேசப்படுற பேசி பொருளாக அறிக்கணுமே இல்லாமல் அவரை முந்திக்கொண்டு வேறு யாரும் போகக்கூடாது போனால் அவருக்கு பிடிக்காது அவர் வந்து அதுக்கு எதிராக வேலை செய்வார் என்று சொல்லுவாங்க இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு க தான் சொல்லப்படுற கதை அதாவது ஒரு மனுஷன் துவா கேட்டேன் நம்மள்கிட்டயாவில் கார் உண்டு தான் கார்ண்டு தான் அப்போ ஒரு சரி அசரீதி வந்து அவரு கேட்டுதான் ஓகே நான் உனக்கு கார் தர்றேன் ஓகே உடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் உண்ட வீட்டுக்காரனுக்கு நான் ரெண்டு கார் கொடுப்பேன் உனக்கு கார் தர்றேன் ஆனால் வீட்டுக்காரனுக்கு நான் ரெண்டு கார் கொடுக்க போகிறேன் என்று அப்போ அவர் உடனே துவா செஞ்சாராம் அப்போ எதை உனக்கு தரேனோ அது மாதிரி ரெண்டு அவருக்கு கொடுப்பேன் அப்போ ஒவ்வொரு உடனே துவை செஞ்சால் யாரெல்லாம் எந்த ஒரு கண்ணை பொட்டையாக்கிடு யாரெல்லாம் எந்த ஒரு கண்ணை பொட்டையாக்கிடுண்டு அப்போ என்னென்னா அவருக்கு ரெண்டு கண்ணும் என்று சொல்லி அப்போ பாருங்கள் அதாவது இப்போ எனக்கு ஒரு கண் ஆகுதே என்றதல்ல பிரச்சனை சரியா அதை விட அவருக்கு ரெண்டு கண் பொட்டையாகவிடணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் என்றது தான் மனுஷர்கள் இன்னொரு பாருங்கள் இந்த பொறாமையில் இருக்கிற ஒரு ஒரு அற்பத்தனத்தை பாருங்கள் அல்லது சிலி அந்த ஒரு குழந்தத்தனமான ஒரு விஷயம் என்னடா உதாரணத்துக்கு நான் வறுமைப்பட்ட ஒன்று வைங்களேன் உலகத்தில் பணக்காரர்களில் பெரிய பணக்காரர்கள் ஒருத்தர்னு சொல்லுவாங்க பில் கேட்ஸ் அதை பில் கேட்ஸோடு எனக்கு பொறாமை வராது அதை பற்றி நான் எனக்கு முக்தாசி சிந்திக்கவும் மாட்டேன் எந்த பொறாமையெல்லாம் என்றால் எந்த நண்பர்களில் இருக்கிற எந்த அஞ்சு நண்பர்களில் ஒரு நண்பர் பணக்காரனாக இருந்தால் அவனோட எனக்கு முருகி கொண்டே வரும் அவனுக்கு இதெல்லாம் மிக்கிதே என்ன நான் ஒன்றா ஆக்கள் தானே அவனுக்கு இதெல்லாம் செய்கிறானே எனக்கு இல்லையேன்னு வரும் அப்போ ஏன் அந்த மிகப்பெரிய பணக்காரன் பில் பில்கேட்ஸோடு வருவதில்லை அப் ஆனால் என்னை பக்கத்தில் இருக்கிற நண்பனோட வருவது நண்பன் என்னோட துக்கங்களை ஷேர் பண்ணிக்கொள்கிறான் என்னோட ஷேர் பண்ணுறான் சோஷியலைஸ் ஆகிறேன் பலமுறை சந்திக்கிறேன் காய்ச்சி ஈட்டிக்கிறோம் ஒரு இனிய உறவாக இருக்குது இதெல்லாம் இதை கூட மறந்து அவனுக்கு இது இக்குதேன்றது தான் என்னோடய சஞ்சலமாக இருக்குது ஆனால் பில்கேட்ஸுக்கு அப்படியெல்லாம் விற்கிறதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்போ பாருங்கள் இது குழந்தைத்தனமான ஒரு விஷயந்தான் இதுக்கு பின்னால் ஷெய்தான் இருக்கிறான் தானே இதை நான் இது இதை ஈஸியாக எடுத்துக்கொள்ள அது என்னென்னா இப்போ நாங்கள் எங்களோட சமூக பணிகளில் கூட பெரிய அளவு அடைஞ்சு கொள்ள இல்லாமல் சமூக பணிகள் பலது வந்து பல நேரம் ஜீரோவால் பெருக்கப்படுறதுக்கான காரணம் என்னென்னா ப சக இஸ்லாமியக்கங்கள் ஒரு இஸ்லாமியக்கம் ஒன்று சேர்த்து அடுத்த இஸ்லாமியக்கம் வந்து அவங்களுக்கு இந்த பொறாமை அல்லது அவங்களுக்கு வந்து பிடிக்குது இல்லை அது சொல்லுவாங்க இப்படி அதாவது செஞ்சால் நான் செய்யணும் இல்லாட்டி ஒத்தரும் செய்யக்கூடாது அது மாதிரி செஞ்சால் நாங்கள் செய்யணும் இல்லாட்டி ஒத்தனை செய்யக்கூடாதுன்றது அப்போ இஸ்லாம் இயக்கங்களுக்கு இடையில் அப்படி பிரச்சனைகள் இருந்திருக்குது வருவது அதாவது இவர் பேர் போடுறார் பேரை பெற்றுக்கொள்கிறான் இவர் பிரபலிய மாறுறான் அவங்க ஆள் பத்துறாங்க என்று சொல்லிப்பட்டு மற்றவங்களுக்கெல்லாம் புகச்சல் அப்போ அவங்க போய்ட்டு ஒன்று அந்த பணியையே சப்பட்டாச் பண்ணுற அந்த வேலை நடக்காத மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பில்டிங் கிடைக்க இருக்கும் அந்த ஊருக்கு இந்த வேலையால் ஆனால் இவங்க போயிட்டு எங்கேயோ சொல்லி கொடுப்பாங்க அந்த பில்டிங் கிடைக்காத மாதிரி ஏன்னா அவங்க செய்யக்கூடாது பில்டிங் பிரச்சனை மத்தவங்க செய்யறது பிரச்சனை இப்படி எத்தனையோ நடந்து கொண்டே தெரிஞ்ச பொலிட்டிஷியன்ஸ் ஒவ்வொரு கட்சியில் உள்ளவங்க ஒவ்வொரு செஞ்சா பிடிக்குது இல்லை அவர் போய்த்து அதை அந்த குறிப்பிட்ட சேவை நடக்காத மாதிரி பார்த்துக்கொள்வார் ப நடக்காததுக்கு வழி செஞ்சிடுவார் இஸ்லாம் இயக்கங்களில் கூட இது பிரச்சனை இருக்குது அப்ப அப்ப எனவே நாங்க இப்போ நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் எங்கள்கிட்ட இருக்குதா නා පාத்துකුණිය இருந்தදාால் மிහ පැරිය පළවීනමු. නග යාார்කන ඇද මිකින්සන මෂ அலா තබාර කල්லா. அல்லாஹ் பாரிக் லஹூ என்று சொல்லணும் நல்லா அல்லாஹ் அவங்களுக்கு அவங்களோட செல்வம் செல்வம் என்ற விஷயமோ அல்லது இன்டெல் டேலண்ட் என்ற ஒரு விஷயமோ அல்லது அவருக்கு சில ஸ்கில்கள் இருக்குது அதனால் அவரால் பல விஷயம் அவருக்கு அவருடைய குடும்பத்துக்கோ அல்லது சமூகத்துக்கோ நடக்குதுன்னு சொன்னால் பா பாரக் அல்லாஹு லஹூ அவருக்கு அல்ல அருள் செய்ய இன்னும் டெவலப்மெண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கட்டும் பெண்ணாக இருந்தால் பாரக் அல்லாஹா அவருக்கு அவர்கல்ல அருள் செய்யட்டும் சொல்ல அல்லது பாரக் அல்லாஹுலஹும் அல்லா அல்லா அவங்களுக்கு அருள் செய்யட்டும் முன்னிலை முன்னிலையில் சொன்னால் அல்லஹுமே பாரிக் லக் அல்லஹுமே பாரக் என்று சொல்லலாம் அல்லஹும இரிக் லக்க என்று சொல்லலாம் அல்லாஹ் வந்து உங்களுக்கு அருள் செய்யட்டும் அவங்களுக்கு அவங்களோட இதை இன்னும் டெவலப் பண்ணி தரட்டும் சொல்ல மாஷா அல்லான்னு சொல்லணும் தபாரக்கல்லான்னு சொல்லா இதில் எல்லாம் எல்லாம் நாடினது நல்லதாக இருக்கட்டும் அண்டு மிச்சம் பொசிட்டிவான வார்த்தைகளை இந்த விஷயத்தில் பாவிக்கணும் டக்குன்னு வார்த்தையை பாரக்கல்லா வந்து சொல்லிடுவோணும் நாங்கள் இதில் இந்த சும்மா நம்மட்டு நம்மட்டு சிரிப்புன்னு சொல்கிற மாதிரி வாய்க்கில் அடக்கி வச்சு கொண்டிருக்கக்கூடாது மிச்சம் ஓப்பன் ஆயிக்கணும் மிச்சம் வெகு இந்த வெகுளித்தனமான நல்ல முறையில் ஓப்பனாக நடந்து கொள்ளணும் இந்த விஷயத்தில் அதை சிலர் வருவாங்க அவங்க நல்லா அரிப்பாங்க சம அவங்கிட்ட மற்றவங்கெல்லாம் சந்திச்சு நாங்கள் வந்து அவங்க வந்து தனியாக மூலையில் கொஞ்சம் அவரை எல்லோரும் சந்திக்கிறாங்க எல்லோரும் பேச கலகலப்பாக ஈக்கிறார் அவரை என்னட்ட வந்தால் பேசிக்கொள்ளணும் இல்லாட்டி அவர் ஈக்கட்டும் அப்படின்றெல்லாம் இங்கே கூடாது கொஞ்சம் போல் நாங்கள் எல்லாம் ஓப்பன் அடிக்கணும் என்ன நடந்துற போது பேசி பேசி சலா அஸ்லாம் வலைக்கும் நான் இப்படி தான் இன்னார் நீங்கள் யார் அப்படியா எப்படியா இப்படின்ட்டு நாங்கள் எல்லோருக்கும் நன்மையை நாடுறவங்களாக மிச்சம் ஓப்பன் ஆனவங்களாக ஓப்பன் ஹார்ட்டட் ஆகணும் எல்லாருக்கும் யாரெல்லாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நோய் நொம்பலங்கள் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் துவாசை நாங்கள் துவாசில் செய்கிறோம் ஆனால் இண்டிவிஜுவலான டீலிங்கில் நாங்கள் மிச்சம் ஃபெயிலாக பார்க்குறோம் அப்போ நாங்கள் நாங்க உண்மையிலேயே ஃபீல் பண்ணி துவா செய்கிறோன்றத மேக் ஷூர் பண்ணணும் ஒருத்தரை காணிச்சில் நான் வந்து அல்லாஹும் ஐசல் இஸ்லாம் அல் முஸ்லிமின் எல்லா முஸ்லீம்களான ஆண்கள் இப்போ பெண்கள் எல்லாருக்கும் கண்ணியாக அவங்களெல்லாம் கண்ணியப்படுத்தினா துவா செஞ்சு தானே ஏன் இப்போ மட்டும் இந்த மனசு இப்படி சொல்லுது இவர் வந்து அவருடைய அருள்கள் இழக்கப்படணும் ஏன் இவருக்கு உள்ளோ கூட அருள் கிடைச்சிக்கிட்டு ஏன் இந்த மனசு இப்படி பேசுது நான் தான் ஒவ்வொரு முறையும் துவாசேஜிலே சொல்கிறேனே உலகத்தார எல்லார்ட்ட பாவங்களே மன்னியா எல்லாம் எல்லா எல்லா முஸ்லீம்களுக்கும் கண்ணியத்தை கூடிய ஆனால் துவா எனக்கு ஏன் இப்படி மைண்ட் வருது என்று சொல்லி என்னையே நான் எனக்குள்ளே பேசி ഒമ്പക്കൊള്ളും എല്ലാവരുടെ നന്മയ്ക്കാൻ നാട്ടിൽ എങ്ങനെ ആക്കി നല്ല ഒരു അഴഹാന ഉള്ളവങ്ങളെ ആക്കിക്കൊള്ളും അല്ല എനക്കും ഉള്ള വരൾ ചെയ്യുവാനാ വർഗം വലി റബുല